வெல்கம் டு சேனல். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 21st மண்டே. ஸோ யூஸ்வலாக எல்லா மண்டே மாதிரி இன்னைக்கு வந்து செம பிஸி டே தான். காலையிலேருந்தே வந்து பிஸியாக போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாவு போட்டுட்டேன். ஸோ பின்னாடி உங்களுக்கு லைட்டாக வந்து கிரைண்டர்ஸ் வந்து கேட்கும். அப்புறம் இந்த சைடு வந்து ரித்திங் ரைஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த சைடு வந்து கேட்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் கிளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங்லேருந்து அப்படியே நைட் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ மாவு அரைச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ தோசையில் ஏதாவது ஒரு காலிஃப்ளவர் தோசை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ எனிவே டின்னர் ரெசிபி என்ன செய்யணும் அது கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போன நிறைய வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூஸ்வலாகவே வந்து இனிஷியலாக சொல்லணும்னு நினைப்பேன் மறந்துடுவேன். ஸோ அதனால இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் அது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வ்ளாக்ஸ், அதாவது வீட்லேயே இருந்து தான் நிறைய வ்ளாக்ஸ் போடுறீங்க. என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய அவுட்டிங் போவோம், வெளியில் போவோம், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போவோம், பார்க், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது ஆல் டுகெதர் இருக்கும், ஷாப்பிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் எனக்கே தெரிஞ்சிச்சு இது வந்து நானே என் மனசில் வச்சிருந்த ஒரு க்வெஸ்சன் தான். லைக் க்வெஸ்சன் சொல்ல முடியாது, எனக்கே மனசில் தோணுனது தான். பட் அவர் கேட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை நான் வந்து எல்லாருக்கும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஏன் அப்படின்றது. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 200+ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் ரெசிபிஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் தான். லைக் இது அன்றாட என்ன நடக்குதோ அதில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இல்லை எங்கேயாவது வெளியில் போனால் உங்களுக்கு அது காமிச்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமோ, இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கலாம், இல்லை அதை வாங்குவீங்க, அதை பற்றி ஏதாவது டீல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அஹெடாக வந்து பிளான் பண்ணாமல் லைக் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளோவில் போகிற மாதிரி தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். என்னாச்சு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா நாங்கள் லாஸ்ட்டாக வந்து வெளியில் அவுட்டிங் போனது இந்த ஃபால்க் ஐ திங்க் நவம்பராக என்ன ஞாபகம் இல்லை. அப்போ போனதோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக வெளியிலையும் போகிறதில்ல. அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. December 1 வந்து குளிர் ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் பெருசாக அவுட்டிங் ஏரியாலாம் இருக்காது. லைக் இங்கே ஸ்னோ இருக்க ஏரியாவில் வந்து ஸ்னோவுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒன்றும் பெருசாக போகிறதுக்கு நல்ல பார்க் அந்த மாதிரி தான். குளிர்காலத்தில் எங்கேயும் வெளியில் போக முடியாது. கிறிஸ்மஸ் அப்போ நிறைய லைட்டிங்ஸ் அதெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணும். என்னென்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்குது. லைக் இடிச்செல்லாம் வந்து அரித்திக்கா கிரிஞ்சு, அப்புறம் அவங்க அப்பா கிரிஞ்சு, அப்புறம் எனக்கு வந்துச்சு, அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து வெளியில் சாப்பிட்றதும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். வியர் மீனெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லுவேன் எவ்ரி சாட்டர்டே வில் கோ அவுட் சைட் வீட்டு. இந்த மாதிரியும் இப்பயும் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் வெளில சாப்பிட்றோம். பட் வந்து வெளியில் கடையில் போய் எல்லாம் சாப்பிட்றதில்ல. மோஸ்ட்லி வந்து இந்தியன் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணி இந்தியன் ஃபுட்ஜாவே வாங்கிக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று அப்படி முன்ன பெண்ணு வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து அந்த மாதிரி ப்ளாக்ஸ் என்னால் கொடுக்க முடியல. பட் நான் வந்து உங்களோட சஜஷனை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஈவன் நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவ்வளோதான் சம்மர் வரும்போது இன்னும் வந்து நிறைய நாங்கள் வெளியில் போவோம், இல்லை நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். தண்ணியாக எடுத்து கொடுறா அங்கே இருக்கு பர் அங்கே இருக்கு பர். ஸோ இனி ஃபியூச்சர் பிளாக்ஸில் நான் கண்டிப்பாக வந்து நிறைய அவுட்டிங் ஒரு இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இங்கே இருக்க கடல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கணும் நல்லா தோணும். எனக்கு என்னென்னா ரித்திகா கொஞ்சம் உடம்பு சரியாக அடிக்கடிக்க போயிருந்தனால அவள் கூட இருக்க, அவளை விட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஒரு கடைக்கு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் போடல. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன், கடையை சுற்றி காமிக்கிறேன். அது இல்லாமல் என்னால் என்னென்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் என் வீடியோலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அது ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு அப்படியே எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி யூஸ்வல் க்ளீனிங் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக காமிக்காமல் க்ளீனிங் காமிக்க போகிறேன். பட் யூஸ்வல் க்ளீனிங் கிடையாது. நான் வந்து என்னோட கிளாஸ் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து இது எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் அமேசான் ஆர்டர் வரல, இன்றைக்கி தான் வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒன்றான்னா வர வர உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நாள் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பெரிய அஜெண்டா பிளான் கிடையாது. லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபிஷ் தான், ஃபிஷ் ஆல்ரெடி மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு சிம்பிள் சாம்பார் தான், இன்ஸ்டன்ட் பாட் சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேற்று இந்தியன் ஸ்டோர் போனதுனால காய் ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே இருக்குது. ஸோ இனி வந்து ஒரு 4-5 நாள் வந்து ஃபுல் வெஜிடேரியனாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். இந்தியன் ஸ்டோர் போட்டு ஒரு 4-5 நாள் 6 நாள் ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு நான்வெஜ்ஜாக மறுபடியும் அந்த மாதிரி தான் நாள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
மணி பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. ரிதிகா கூட வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்திருக்கோம். இன்னைக்கு வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. 70 Fahrenheit அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மாவாட்டியாச்சு, அது டன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரியும் வந்து போட்டாச்சு, இனியும் வந்து ட்ரையரில் போடணும். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கடைப்பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட 6,000-7,000 வந்துடுது, பட் வாக்கிங் பெருசாக போகிறதே இல்லை. ஸோ இனி திரும்பவும் வந்து வா இனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு மண்டே, எப்பவுமே நம்ம மண்டே தானே திரும்பவும் ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு மண்டே, ஸோ இன்னிலருந்து திரும்பவும் வந்து அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் கடைப்பிடிக்கலான் இருக்கேன். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து கிளைமேட் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு வெளியில் நடக்கிறத நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன், இந்த ஜிம் அதெல்லாம் விட. ஸோ காலையில் எழுந்திரிச்சு போக முடியல, கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருக்குது, வெதரும் வந்து சரியில்லை. இவ்வளோ வந்து இப்படி பிடிச்சிட்டு தள்ளிட்டே வரணும் நான். ஆமாம் நிறுத்திக்கா. ஸோ ஜஸ்ட் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி பருப்பு போட்டு வச்சுட்டேன் இன்ஸ்டன்ட் ஹோட்டலில், போயிட்டு டக்குன்னு சாம்பார் செய்யறதான். சைட் டிஷ் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, ஃபிஷ் நேத் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துப்போ. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக வாக்கிங் வருவோம். நான் உங்களுக்கு காமிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த இடம் காமிச்சிருக்கேன், பட் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இது வந்து மெயின் ரோடு ஆக்சுவலாக, இது வந்து என்ன சொல்கிறது, ஹைவே ரோடு மாதிரி இது இந்த ரோடு அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன் தெரியல. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கரோட ஆஃபீஸு. ஸோ இதுலேயே வந்து அந்த எண்டில் இருக்க ஆஃபீஸு. ஸோ இந்த சைடே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் இல்லை, இது எங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு ரவுண்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து 20 minutes ஆகும், பயங்கரமாக காத்தடிக்குது. ஸோ முக்கியமாக வந்து இந்த சைடு அப்பார்ட்மெண்ட் பார்த்ததுக்கு காரணமே வந்து ஆஃபீஸ் தான் வச்சுக்கோங்களேன். வாக்கபிள் இனிஷியலாக நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காரெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு தான், டிஸ்டன்ஸில் தான் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்ப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் ரொம்ப கிட்டக்க லஞ்சு கூட கிளம்புனாங்கன்னா 10 minutesல நடந்து வந்துடுவாங்க, சாப்பிட்டு அப்படி கிளம்பி போவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் கூட வந்து எங்கள் ஏரியாவை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் ரித்திகா வந்து பிளேட் ஒரு விளையாடிட்டு இருந்தா, ஸோ அதை எடுத்து வைக்க சொன்னேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளே, நான் தான் வந்து நான் அவளை சொல்லக்கூட இல்லை, பட் அவளே வந்து இனிஷியேட் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த முரத்தில் அள்ளிட்டு இருந்தா. ஸோ நமக்கு வந்து இது ரெண்டு வேலை தான் வச்சுக்கோங்களேன், பட் வந்து அவள் இந்த மாதிரி கேட்டானா நானும் விட்டுருவேன். ஸோ அதை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் எக்கு. நான் வந்து கிணுவா செஞ்சிருந்தேன். ஸோ இது என்னோடய லஞ்ச் பிளேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஃபுல்லாக வந்து ரித்திகா கூட தான், அவள் தூங்குவே இல்லை அந்த அன்றைக்கி. நான் டிவியில் அப்படியே ஏதாவது பார்த்துட்டு ரித்திகா இப்போல்லாம் வந்து எழுத பழகிட்டுருக்கா. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரைடே எப்போ வாங்கினேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணப்போ வந்து 50% சேலில் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக அவள் எழுதுறதுக்கெல்லாம். இதில் என்ன அப்படின்னா அவள் தப்பாக எழுதினாலும் நம்மக்கிட்ட கற்றுவா. ஸோ குழந்தைங்க அப்படி தான் வச்சுக்கோங்களேன், அவளுக்கு எழுது வரலனாலும் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவா, பட் இப்போ தான் வந்து பழகிட்டுருக்கா. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் தான் வந்து அவளை நல்லா என்கேஜ் பண்ணுவேன். காலையில் ஃபுல்லாக வந்து குக்கிங்கில் இருப்பேன், மதியம் தூங்கலை அப்படின்னா இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுவேன். தூங்கிட்டானா நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த புக்கு ஒன்று, ஏபிசி புக்கு. ஸோ அதோடதே வந்து ரீட் அலாங் மாதிரி டிவியில் போட்டு விட்டால் அதை பார்த்துட்டு இங்கே வந்து படிச்சுட்டு இருப்பா. சம்டைம்ஸ் நான் வந்து படிக்கலைன்னா இந்த மாதிரி நான் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் டின்னர் செய்ய வந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து கொஞ்சம் ஏர்லி டின்னராக சாப்பிட்றதுனால வந்து ஈவினிங்கே நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காலிஃப்ளவர் தோசை. அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் பூ வந்து காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 minutes கழித்து ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் கேஷ்யூஸை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ காலிஃப்ளவர் அந்த மசால் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் பாப்பா காரணம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அது கூட வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டுட்டு அதையும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட பின்னாடி இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சது போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு
30 seconds to 1 minute வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் அரைச்சாலும் சரி தான், அது உங்களோட இஷ்டம். ஸோ நல்லா அது வதங்கிட்டு ஒரு முக்காவாச்சு நல்லா வதங்கி வந்துட்டு பின்னாடி இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறோம். 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1/2 teaspoon வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாப்பா சாப்பிட்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். 1 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon வந்து ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அளவெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு பின்னாடி நம்ம வந்து அந்த காலிஃப்ளவர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்து இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதிலே வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவும் ஏற்கனவே நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு இறங்கியிருக்கும். ஸோ தண்ணி வந்து 1/2 கப் ஊற்றிட்டு பின்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 7 to 8 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே ஒரு பாதி தண்ணி நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம், இல்லைனா பெருசு பெருசாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்ச அந்த கேஷ்யூ பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு ஓப்பன்லேயே வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வடி அதை ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வந்து விடுங்க. இட் வில் டேக் லைக் 5 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு போயிட்ட பின்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கடைசியில் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் உள்ளே வைக்கிற அந்த தோசைக்கு உள்ளே வைக்கிற மசாலா வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இது அப்படியே கூட நம்ம இந்த சாண்ட்விச்சுக்குள்ளே இடையில கூட வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இந்த மசாலா. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதோட சைஸ் வந்து டோட்டலி உங்கள் விஷ் தான். ஒரு சிலருக்கு வந்து காலிஃப்ளவர் ரொம்ப மசிச்சிருந்தால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேக கொஞ்சம் கம்மியாக வேக வச்சு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பிளெயின் தோசை விடுற மாதிரி விட்டுட்டு தோசை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த காலிஃப்ளவர் மசாலா ஒரு சைடாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போடுறதவரை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கனாவே காலிஃப்ளவர் தோசை ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் 2-3 ஷேப்பில் செய்யலாம். ஒன்று வந்து சைடில் 2 அடைக்கலாம், இன்னொன்று வந்து அந்த கோன் ஷேப்பில் செய்யலாம். ஸோ இது வந்து டோட்டலி உங்கள் விஷ். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு டிசைனுக்காக உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சேன். நீங்கள் அப்படியே மடித்து போட்டாலும் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக வேணுனாலும் நீங்கள் கிறிஸ்பி தோசை சுட்டு வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம மதிய சாம்பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டின்னர். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதியமே இது ஓப்பன் பண்ண பார்சல் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து குக்கிங்க்காக வந்த ஐட்டம்ஸை நான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸ் டாப் மேலே வந்து பயங்கர ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னா போட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பு இதாகிடுச்சு, என்ன சொல்கிறது, பழசாயிடுச்சுன்னா நம்ம வேறு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அது மேலே போடுற லிக்விடு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து முக்கியமான ஐட்டம், பிளேடு மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் அந்த மேலே ஒரு மாதிரி கரகரியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சுரண்ட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பிளேடு கூட யூஸ் பண்ணலாம், பட் இதுக்குன்னே இது வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் நார்மல் பிளேடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து வாங்கினேன். ஸோ அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உட் ஃபில்லர்னு. இது என்னென்னா இந்த குண்டு ஊசி குத்தி இந்த செவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டு தானே இங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதெல்லாம் வந்து போகும்போது ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகணும். ஸோ இந்த உட் ஃபில்லர் அதுக்கு வாங்கினேன். நேச்சுரல்னால் இந்த கலர் தான் எங்கள் வீட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதனால் அந்த கலரு. ஸோ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட். அப்படின்னா என்னென்னா இந்த டைல்ஸ்கெல்லாம் இடையில வந்து வெள்ளை கலரில் ஒன்று போகும், அது க்ரௌட்டு சிலிக்கான் இதில் போட்டிருக்காங்களா பேர் கூட கரெக்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச எனக்கு இந்த வரையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் வந்து நெட்டில் தேடி கண்டுபிடிச்ச அந்த இதெல்லாம். ஸோ இந்த 2 மட்டும் நான் உங்களுக்கு கடைசியில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த குக்டாப் எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு சொல்லுறேன். டீப் க்ளீன், அதாவது நீங்கள் எப்பயுமே வந்து க்ளீனாக வச்சுருப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி அப்பப்போ பால் பொங்கு விட்டு இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இருக்கும் உங்கள் கிளாஸ் டாப்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மேலே இருக்கிறது அந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஆல் பர்பஸ் க்ளீனர் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணியே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போட்டுட்டேன். அப்படி சூடாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நானே வந்து இந்த இப்போ நேரில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ அதுக்குள்ளே அந்த லிக்விட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த லிக்விட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து அந்த பிளேடு தான் முக்கியம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த டிஷ் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது கூட போட்டு நல்லா அந்த ஸ்காஷ் ப்ரைட்டில் இந்த ஸ்க்ரப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் மாதிரி. ஸோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஸ்க்ராச்சஸ் ஆனதில்லை. அல்டிமேட்டாக என்னென்னா மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ஆக விடணும், ஏன்னா வெட்டாக இருக்கும்போது நான் வந்து பிளேடு வச்சு தேய்க்கும் போது வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்துருந்தாங்க, அதை திருப்பி வச்சுட்டு ஸ்க்ரூ அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான், அந்த இதிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ்லேயே வந்து நீட்டாக போட்டிருந்தாங்க, ஜஸ்ட் அந்த பிளேடு வந்து உள்ளே திருப்பி வச்சுருந்தாங்க, அதை திருப்பிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன்.
ஸோ ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக நம்மளோட பிளேடு தான், வேறு எதுவும் கிடையாது. அதை ஒரு கிரிப்பு கொடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கூட வேறு என்னமோ நினச்சேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இந்த ஒரு இது மட்டும் பண்ணுறது, இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் பொறுமையாக எடுத்தேன். அது கூட வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. இது வந்து அடுத்த நாள் செஞ்சுருந்தது, நான் இந்த க்ளீன் பண்ணது முன்னாடி நாள் வந்து அன்பேக் மட்டும் தான் பண்ணேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வரும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணது உங்களுக்கு காமிக்கலாம், அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் தான் க்ளீன் பண்ணது காமிச்சிருக்கேன். ஸோ இனி ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்பப்போ க்ளீன் பண்ணுறதை காமிப்பேன். நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் அங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் அதுதான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன். ஸோ இதுதான், இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது உங்களுக்கே தெரியும், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைடாக வச்சு தான் நான் பண்ணுறேன், நேராக வச்சு பண்ணல. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்கள் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் ஸ்டில் இருக்குது. இனி நிறைய நாள் வந்து க்ளீன் பண்ணால் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.